ஹாஸ்டல் கட் ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா விவோ ப்ரோ கபடி சீசன் 8க்கான டாப் 5 டிஃபெண்டர் லிஸ்ட் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி அடிக்க பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானால் அப்படி அமைக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஓகே கைஸ் வாங்க போகும் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற பிளேயர் என்ன பண்ணால் சுமித். சுமித் வந்த பண்ண யூபிஓ டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஃபெண்டராக இருந்திருக்கு, அதில் நம்ம ஆச்சுக்கிறதே கிடையாது. சுமித் வந்த பண்ண ஒட்டுமொத்தமாக ஒரு 24 மேட்ச் வந்து பண்ண ஆடி இருக்காரு, பிளே ஆஃப் மேட்சஸ்மே சேர்த்து இதில் வந்து பண்ண ஒட்டுமொத்தமாக 59 டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. அண்ட் இவருக்கு சப்போர்ட்டிவ் அந்த பண்ண நீரஜ் குமாருமே அந்த பண்ண நிறையவே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் கிட்ட அவருமே எடுத்துட்டாரு. நீரஜ் குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் டிஃபென்ஸ் அந்த பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாரு. கூட அந்த பண்ண நீரஜ் குமாருமே இருந்தார். பட் ஆரம்பத்திலிருந்து அந்த பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஃபுல் ஃபுல் எஃபெக்ட் அந்த பண்ண போட்டது நான் சுமித்தை தான் அந்த பண்ண சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பண்ண ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அந்த பண்ண கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லா நேரத்திலையும் அந்த பண்ண டீமை கை கொடுக்குறவைகள் அந்த பண்ண இருந்தார் அந்த இடத்துல டிஃபென்ஸில். இவரும் நீரஜ் குமார் இருந்த காரணத்துக்காண்டி தான் டீமே அந்த பண்ண பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபை ஆச்சு அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நீங்கள் நிறையவே சொல்லலாம் பரிதி பலாண்ட விளையாட்டினால தான் டீம் குவாலிஃபை ஆனாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். பட் ஆரம்பத்திலேருந்து விளையாட்டு இந்த பிளேயர்ஸ் தான். அதேமே சுமித் இந்த பண்ண ஒரு முக்கியமான ரோல் இந்த பண்ண யூபிஓ டீமுக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நல்லதாக பார்க்க போகிற பிளேயர் இந்த பண்ண ஜெய்தீப். ஜெய்தீப் இந்த பண்ண ஹரியானா ஸ்டேட்ஸ்க்காக ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வருஷம் அதாவது விவோ ப்ரோ கபடி சீசன் 8 ஆப்ஷன் அந்த பண்ண நடந்தது. அந்த ஆப்ஷனில் இந்த பிளேயரோட நேம் கிடையாது. இவர் அந்த பண்ண ஆப்ஷனுக்கே நேமில் அந்த பண்ண இல்லவே இல்லை, நேம் லிஸ்ட்லேயே கிடையாது. பட் அப்படி இருந்துமே ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிருக்க ஹரியானா ஸ்டேட்ஸ்க்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்தார். உள்ள வந்தவனே அந்த பண்ண ஸ்டார்டிங் செவனில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போ அந்த பண்ண 4வது இடத்துல அந்த பண்ண இருக்காரு. ப்ரோ கபடி மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டில் ஆப்ஷன்லேயே கலந்துக்கிடாத ஒரு பிளேயர். அண்ட் இவருக்கு அந்த பண்ண பெருசாக அந்த இடத்துல அபிஷேக் மாதிரியான ஒரு பாடியில் ஒன்று கிடையாது, ரொம்ப உள்ளியாக அந்த பண்ண இருப்பார். பட் அப்படி இருந்தாலும் அந்த பண்ண அவரோட டேலண்ட்டை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஒரு பயங்கரமான டேலண்ட் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெருசாக அந்த பண்ண டேஸ் பண்ண மாட்டார். பட் ஆனாலும் அந்த லெஃப்ட் கார்னரில் இருந்துக்கிட்டு நிறைய பிளாக் அந்த பண்ண பண்ணுவார். இப்படி நிறைய நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலான டிஃபெண்டிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இவர்கிட்ட நிறையவே இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம லிஸ்ட்டில் அந்த பண்ண 4வது இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாயிண்ட்ஸ்லேயும் அந்த பண்ண 4வது இடத்துல தான் இவர் இருக்காரு. ஒட்டுமொத்தமான 22 மேட்சஸ் ஆடி இருக்காரு. பட் 61 பாயிண்ட்ஸ் அந்த பண்ண எடுத்திருக்காரு. ஓகே கேஸ் நம்ம லிஸ்ட்டில் 3வதா பார்க்க போகிற பிளேயர் அந்த பண்ண சௌரப் நந்தல். சௌரப் நந்தல் அந்த பண்ண பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக ஒட்டுமொத்தமாக 24 மேட்சஸ் அந்த பண்ண ஆடியிருக்காரு. பட் 63 பாயிண்ட்ஸ் அந்த பண்ண எடுத்து குவிச்சிருக்காரு அந்த டீமுக்காக. அந்த டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக அந்த அம்மன் அண்ட் சௌரப் நந்தல் ரெண்டு பேருக்கிட்ட இருந்து அந்த பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் மிச்சம் இருக்கிற கவர் பொசிஷன் கிட்ட இருந்து அந்த பண்ண அந்தளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கிற காரணத்துக்காண்டி தான் இந்த டீம் அந்த பண்ண வெளியே போனாங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். என்னதான் அந்த பண்ண ரெடிக்கு சப்போர்ட் இல்லைனாலுமே டிஃபென்ஸ் இந்த இடத்துல அந்த பண்ண ரொம்ப பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சௌரப் நந்தல் என்ன 63 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே அவருக்கான கிளியர் சப்போர்ட் இந்த டீமில் கிடைக்கல. அதே மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த டீமுக்கு அந்த பண்ண இருந்தது. தென் தவிர்த்து அந்த பண்ண ஒரு பெஸ்டான ஒரு டிஃபெண்டர் அந்த பண்ண இவர் இருப்பார். ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் செவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாகர் இல்லாட்டி கண்டிப்பாக அந்த பண்ண இந்த இடத்துல நான் இவரை தான் வைப்பேன். ப்ரோ கபடி சீசனுக்காக அமில் தலாஸ் டீமுக்காக இன்ஸ்டா இருக்கட்டும் எந்த ஒரு பெரிய டீமாக இருந்தாலுமே சரி இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு சாலிடாக அந்த பண்ண கொடுத்துருவார். இதனால தான் இவர் இந்த இடத்துல அந்த பண்ண 3வது இடத்துல இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் 2வதா பார்க்க போகிற பிளேயர் அந்த பண்ண சாகராத்தி. தமிழ் தலாஸ் டீமுக்காக ஒரு பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ண கொடுத்துருக்காரு. ஒரு ஆறுதல் பரிசாக இருந்தது நம்மளோட சாகராத்தியோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஒட்டுமொத்தமாக 22 மேட்சஸ் அந்த பண்ண விளையாண்டுருக்காரு. 74 பாயிண்ட்ஸ் அந்த பண்ண எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதை விட அதிகமாகவே எடுத்திருக்கலாம். கடைசி 7 மேட்ச் அந்த பண்ண அந்தளவுக்கு ஒரு ஹைஃபர் கூட கிடைக்கல. அவரோட ஃபார்ம் அவுட் அதுக்கான ஒரு ரீசன் அந்த பண்ண இருந்தாலுமே. பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேட்ச்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னந்தனியாக பர்ஃபார்மன்ஸ் அப்படி புரட்டி போட்டாருங்க. வேற லெவல் டிஃபெண்டர் அந்த பண்ண இருந்தார். சுரேந்திரனோட ரெக்கெல்லாம் பீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேச்சுக்கள் அந்த பண்ண வந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ண அப்படி தான் இருந்தது. அந்த ரைட் சைட் அதாவது ரைட் கார்னர் அந்த பண்ண எந்த ஒரு பிளேயருமே தமிழ் தலைஸ் டீமால் தொடக்கூட முடியல. அதாவது தமிழ் தலைஸ் டீம் டிஃபென்ஸ் அந்த பண்ண தொடக்கூட முடியல. அந்த அளவுக்கு அந்த பண்ண பயங்கரமாக நின்னாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ண சுர்ஜித்தோட பர்ஃபார்மன்ஸுமே அந்த பண்ண இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் அந்த இடத்துல சாஹில் அவருமே அந்த பண்ண இவருக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மோஹித். மோஹித் தான் அந்த பண்ண நம்ம சாகர் அதாவது டேக்கில் அட்டன் பண்ணவனே அந்த பண்ண சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது நம்மளோட மோஹித் தான். கண்டிப்பாக அந்த பண்ண அவருக்கான கிரெடிட்மே இந்த இடத்துல நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் பிச்சு உரையிட்டாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த சீசனில். 24 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல அவர் 100 பாயிண்டே தொட்டுருக்கணும். பட் ஆனாலும் அந்த பண்ண கடைசி அவருக்கான வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க என்னமோ தெரியல. பட் கடைசி ஒரு சில மேட்சஸ் அந்த பண்ண சொதப்பன காரணத்துக்காண்டி தான் இந்த இடத்துல அவர் 2வது பொசிஷனே இருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 1-on-1 மேன் நம்மளோட ஷாஜுலு முகமது ரஷ்வான் ஷியானே. இந்த ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்! அதிகமாக இந்த பணம் ஒரு இரானியன் பிளேயர் வந்து பண்ணால் ஃபசல் அக்ரச்சலிமரான நாட்டில் இருந்து அந்த பிறகு வந்திருக்காரு. அடுத்த ஃபசல் அக்ரச்சலி இவர் தான் அந்த பண்ண ஆரம்பத்திலேருந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஆஃப் த சீசனில் அந்த பண்ண இவருக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கல. பட் செகண்ட் ஆஃப் த சீசனில் அந்த பண்ண பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ண கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி மேட்சோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் அந்த பண்ண அந்த அளவுக்கு விளையாட மாட்டார். பட் கடைசி 10 மினிட்ஸ் அந்த பண்ண பயங்கரமாக அந்த பண்ண விளையாடுவார். அண்ட் இவருக்கு கிட்ட இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவரால் ரைடுமே பண்ண முடியும், டிஃபென்ஸ் அந்த பண்ண முடியும். பட் ரைட் அந்த அளவுக்கு போனது கிடையாது. பட் ஃபைனலில் அந்த பண்ண நிறைய ரைட்ஸ் அப்படிங்கிறது கடைசியில்
சைட்ல போயிருப்பாரு. ஏன்னா அந்த டீம்ல சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது காலி ஆயிடுச்சு. அந்த ஒரு சமயத்துல குயிக்கா அந்த பணம் ஒரு வார்டு காலி மாதிரி அங்கேயும் ஓடி போய் போனஸ் அந்த பணம் எடுத்துட்டு வந்தாரு. பட் அதுல ரைட்ல அந்த பணம் அந்த அளவுக்கு சாதிக்க முடியலனாலுமே இந்த ஒரு சீசன் ஃபுல்லா அந்த பணம் டிஃபென்ஸ்ல பயங்கரம் அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒட்டு மொத்தமா அந்த பணம் 10 ஹைஃபை அந்த பணம் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம சாகர பார்த்தா அவர் அந்த பணம் 8 ஹைஃபை அந்த பணம் போட்டிருந்தாரு. பட் இவர் 10 ஹைஃபை அந்த பணம் எடுத்திருக்காரு. இங்க இருக்குங்க இந்த ரெக்கார்ட்ல அந்த பணம் கண்டிப்பா அதுவும் டெபியூட் சீசன்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த ரெக்கார்டை கண்டிப்பா பீட் பண்றதுக்கு இனிமே ப்ரோ கபடியில எந்த ஒரு பிளேயருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறது நான் அடிச்சு சொல்லுவேன். அதே மாதிரி பணம் ஒரு ஃபாரின் பிளேயர் இரானியன் பிளேயர் அந்த பணம் எப்படி விளையாடுறது அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த பணம் ஆச்சரியமாக தான் இருந்தது. பட் இரானியன் பிளேயர் நல்லா தான் விளையாடுவாங்க. பட் இந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்து கூட மாட்டாங்க. அப்படி அந்த பணம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிங்க காசு கம்மா பண்ணுங்க. அண்ட் வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்த செலுத்த பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த டிஃபெண்டர் யார் அண்ட் இதை தவிர இருக்கிற சுர்ஜித்தாக இருக்கட்டும் ஒரு நீரஜ் நர்வாலாக இருக்கட்டும் இப்படி சொல்லிட்டு எக்கச்சக்க பிளேயர் அந்த பணம் அவைலபிளாக இருக்காங்க. அவங்களுமே அந்த பணம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் அப்படிங்கிறது அந்த பணம் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.